வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப பெரிய பெரிய மீன்கள்லாம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மீன்கள் அப்படின்னு சொல்கிறத எல்லாத்தையுமே காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. மெயினாக வந்துக்கிட்டு இப்போ இந்த எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து எல்லோ பின் டியூனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எவ்வளோ சைஸுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 50 கிலோ. தம்பி கெருமஸ் சைஸுக்கு இருக்குது, அவனோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வயிறுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு சத்துள்ள ஒரு மீன் சொல்லுவாங்க. நீங்கள் நிறையா வந்துக்கிட்டு இது வெளிநாடு வீடுகளில் கப்பல்கள்லாம் இந்த மாதிரி மீன்கள் தான் அதிகமாக பிடிப்பாங்க. இது வந்து நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் பிடிச்சது தான், தூண்டியில் பிடிச்சது தான். அடுத்து வந்து இதை வந்துக்கிட்டு நம்ம குருவி திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த திருக்கையில் வந்துக்கிட்டு ஒன்லி கறி மட்டும் தான் இருக்கும், முள்ளுலாம் இருக்காது. அதோடைய கறி எலும்பு மாதிரி இருக்கும். அது வாயை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்டதுலனா சாப்பிட்டு பாருங்கள். இதில் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள், அப்புறம் வந்துக்கிட்டு குறுக்கு வழி உள்ளவங்க எல்லாருமே குழந்தைகளுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா 0% முள் உள்ள ஒரு மீன் தான். அப்புறம் வந்துக்கிட்டு இதில் வந்து நம்ம எல்லாமே பெரிய பெரிய மீன்கள் தான். இந்த மீன்கள் எல்லாமே நம்ம உங்கள் மீனவன் கடை இப்போ எல்லா கடைகளுக்குமே வரும். அது ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே கடல்லேருந்து உயிரோடு வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்ம கைக்கு வந்துருச்சு. இது உள்ளாவே தூண்டியில் பிடிக்கப்பட்டது தான். ஏன்னா இவ்வளோ பெரிய உருவத்தையெல்லாம் வலையில் வச்சு பிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். வலையை ஒன்று கிழிச்சிட்டு போயிடும், ஏதாவது ஒன்று பண்ணிடும். தூண்டினா அது வாயில் மாட்டிக்கிட்டு அதனால் தப்பிக்க முடியாமல் வந்துடும். அதனால் இதெல்லாம் தூண்டியில் பிடிச்ச டியூனா தான். இது வந்துக்கிட்டு நம்ம இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் ரொம்பவே அதிகமாக சாப்பிடலாம். எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்துக்கிட்டு உடம்புக்கு ரொம்ப சத்து உள்ளது. அப்புறம் வந்து இது வந்து நம்ம பண்டாரி கலவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் தான், வெளிநாடுகளுக்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா இது வாயிலாம் புழக்கக்கூடாது, அதனால தான் வாயில் கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஏறு போயிட்டுனா இந்த மீன் வந்துக்கிட்டு மவுசு கிடையாது. அதனால் இதையே வந்துக்கிட்டு இதை வெளிநாடு தான் அதிகமாக ஏற்றுவாங்க. இதை வந்து ஒரு சில ஏரியாவில் பன்னி கலவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா பன்னி மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்குதா, அதனால தான் இதை பன்னி கலவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ நம்ம காமிச்ச இந்த பெரிய பெரிய மீன்களையெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னே சாப்பிட்டதுலேனா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம சின்ன மீன்கள் நிறையா சாப்பிட்ருப்போம், ஆனால் பெரிய மீன்கள் சாப்பிடும்போது நமக்கு இன்னும் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். சின்ன மீன்களுக்கும் பெரிய மீன்களுக்கும் சாப்பிடும்போது இதில் வந்து நிறையா பெரிய மீன்கள் தான் இருக்குது. அப்புறம் கடவுறால்லாம் இருக்குது, பெரிய பெரிய கடவுறால், தடியன், அந்த மஞ்சவாள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம பொதுவாக கடலில் மீன் பிடிக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு இணையாக வந்துக்கிட்டு இந்த மீனை வந்துக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாதுகாத்து மக்கள்கிட்ட கொடுக்குறதும் அதை பெரிய அதுக்கு இணையான ஒரு கஷ்டம். ஏன்னா அந்த மீன் வந்துக்கிட்டு நம்ம கெட்டு போகாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக போடணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம அதை ஐஸ் பண்ணி அதை சரியான முறையில் மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். அதுக்காண்டி தான் நம்ம வந்துக்கிட்டு அதை இந்த மாதிரி ஐஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஐஸை பயன்படுத்தியே வச்சுருக்குறோம். அப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதில் நான் காமிச்சிருக்கிற எல்லா பெரிய மீனையுமே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உண்மைக்கே நீங்கள் வந்து ஒரு புது ஒரு சுவையை அனுபவிப்பீங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு பெரிய பொருள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் ஒரு தாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.